ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை சேனல் டெய்லி ஸ்பெஷல் விசித்ரா. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது மொறு மொறுன்னு ரவா தோசை எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால் நீங்கள் இப்போ வர என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கலனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஹோட்டல்ல எல்லாம் சாப்பிட்ற மாதிரி ரொம்ப கிறிஸ்பியான மொறு மொறுன்னு ரவா தோசை, இதுக்கு சட்னியும் சொல்லி தரப்போகிறேங்க. சைட் டிஷ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நான் ஒரு பவுல் எடுத்துட்டுருக்கேன். நீங்கள் பவுல் வேணால் பவுல் எடுத்துக்கலாம், இல்லைன்னா நம்மக்கிட்ட கிளாஸ் இருந்ததுன்னா அது கூட மெஷர்மெண்ட்டுக்கு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு கப்பு அளவுக்கு ரவையை தலையை தட்டி எடுத்துட்டுருக்கேங்க. இப்போ இந்த ரவையில் நான் ஒரு கைப்பிடி அளவு ரவையை வந்துட்டு தனியாக எடுத்து ரிமூவ் பண்ணி வச்சுக்கிறேன். இதை கடைசியில் நம்ம ஆட் பண்ணுறதுக்கு வேண்டிங்க ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு, முக்கால் கப் அளவுக்கு மைதா மாவு. இது எல்லாத்தையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு வேணுங்கிற அளவு உப்பு இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிகிட்ருக்கேங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுங்க. இப்போ இதில் வந்துட்டு முந்திரி, கொஞ்சமாக மிளகு, ஜீரகம், இஞ்சி, பச்சை மிளகாய், இதெல்லாம் சின்ன சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுட்ருக்கேன். மிளகை மட்டும், குறுமிளகு மட்டும் லைட்டாக தட்டி எடுத்து வச்சுட்ருக்கேங்க. 1/2 தட்டி எடுத்து வச்சுட்ருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சுகர் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் நான். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியாகவும் மொறு மொறுன்னு ரொம்ப நல்லா இருக்குங்க. சாப்பிடவே ரொம்ப நல்லா இருக்கும். வத வதன்னு இல்லாமல் நம்ம என்றைக்கு நம்மக்கிட்ட தோசை மாவில்லையோ அன்னைக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி கப்பில் பார்த்திங்கன்னா 4 கப் அளவுக்கு இதில் தண்ணி ஆட் பண்ண போகிறேங்க நான். 4 கப்பு தண்ணி ஆட் பண்ணால் ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னு நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். இது வந்துட்டு இந்த தண்ணி ஊற்றின உடனே ஒரு 1/2 மணி நேரம் நம்ம ஊற வைக்கும்போது அந்த ரவையாகப்பட்டது அந்த தண்ணி எல்லாம் உறிஞ்சிட்டு அது உப்புன்னு உப்பி வரும் நல்லா. அப்போ பார்த்திங்கன்னா நல்லா இருக்கும். அதே போல் தண்ணியோட பதமும் வந்துட்டு கம்மி ஆகிடும், ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் நமக்கு தண்ணி ஆட் பண்ணோம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள். இந்த மாதிரி இது எல்லாத்தையும் நல்லா இலக்கி விட்டுக்கிறேன். இது வந்துட்டு ஒரு 1/2 ஹவர் அளவுக்கு நான் இதை வந்துட்டு தனியாக ரெஸ்டில் விட்டுற போகிறேங்க. 1/2 ஹவருக்குள்ளார நம்ம இதை ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். சட்னிக்கு இதுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். இந்த மாதிரி 1/2 ஹவர் இது நல்லா கலக்கிட்டு ரெடி பண்ணிவிட்டு இதை வச்சிடுறேங்க நான். 1/2 மணி நேரத்துக்குள்ளே நம்ம சட்னி ப்ரிப்ரேஷனும் பார்த்துடலாம் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு மிக்சி பாத்திரம் எடுத்துகிட்ருக்கேன். இங்கெல்லாம் எனக்கு வந்துட்டு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் பொடி தாங்க கிடைக்கும். அதனால் 1/4 கப் அளவுக்கு தேங்காய் பொடி போட்டிருக்கேன். உங்களுக்கு தேங்காய் கிடைச்சா கூட நீங்கள் 1/2 முடி தேங்காய் யூஸ் பண்ணிக்கலாம். 3 பல் பூண்டு போட்டிருக்கேன். 4 அளவுக்கு மிளகாய் வச்சிட்ருக்கேன். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி நான் இதில் ஆட் பண்ணிகிட்ருக்கேங்க. 1 தக்காளி இதில் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம கொஞ்சம் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இதுக்கு வேணும்னா நீங்கள் அது என்ன சொல்கிறது, பொட்டுக்கல்ல கூட நம்ம வச்சு அரைச்சிக்கலாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி சட்னி ஒருக்கா அரைச்சி பாருங்கள், உங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி சட்னி ரெடி ஆகிடுச்சு. நல்லா அரைச்சி இதை அரைச்சிட்டு வந்துட்டு அதுக்கு தாளிப்பு போட்டுக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி எண்ணெய் காய வச்சுட்டு அதில் கொஞ்சமாக கடுகு கருவேப்பிலையும் போட்டு இந்த மாதிரி தாளிப்பு ரெடி பண்ணிவிட்டு அதையும் இதில் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இதை போட்டுட்டால் நம்ம சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வேணும்னா நீங்கள் வரமிளகாய் கூட தாளிக்கும் போது போடலாங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போது நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தை அந்த 1/2 ஹவர் ஊறுனை தண்ணியில் போட்டுக்கிறேங்க. ரவா மிக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் போட்டுட்ருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலையும் பொடி பொடியாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். கடைசியாக எடுத்து வச்சுருந்தவங்க இல்லையா ரவை, அதையும் இந்த டைமில் நம்ம தோசை ஊற்றுறதுக்கு முன்னால் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணால் நம்ம எவ்வளோ தண்ணியாக போட்டிருந்தோம் அதுலேருந்து கொஞ்சம் கெட்டி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி ஆகிடுச்சு பாருங்கள் மாவு நல்லா. இப்போ இந்த பதமும் இப்படியே எடுத்து ஊற்றிடக்கூடாதுங்க, கெட்டி கெட்டியாக இருக்கும். அதனால் 1 கப் அளவுக்கு, அதே 1 கப் அளவுக்கு தண்ணியை இதுலேயும் ஆட் பண்ண போகிறேன் பாருங்கள். இந்த மாதிரி 1 கப் அளவுக்கு தண்ணியை மறுபடியும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா கலக்கி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு தடவை தோசைக்கல்லில் தோசை ஊற்றும் போது இந்த மாதிரி தாங்க இலக்கி இலக்கி ஊற்றணும். இப்போ நம்ம தோசைக்கல் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போது இதில் வந்துட்டு நான் தோசை ஊற்ற போகிறேன் பாருங்கள். ரவா தோசை எப்படி ஊற்றணுன்னா, நம்ம நார்மல் தோசை மாதிரிலாம் ஊற்றக்கூடாதுங்க, மேலேருந்து கீழே நோக்கி தான் அது வரணும். இப்படி நம்ம ஊற்றும் போது பார்த்திங்கன்னா மேலேருந்து அதுவே இந்த தண்ணியாக இருக்கிறதுனால கீழே வரைக்கும் இறங்கி வரும். இதில் அங்கங்கே இந்த மாதிரி ஓட்டை இருக்கணுங்க. இந்த ஓட்டையெல்லாம் நம்ம அடைக்கிறோன்னு சொல்லிட்டு இது பண்ணிடக்கூடாது. இந்த மாதிரி
பாருங்கள். மறுபடியும் இதுக்கு வேணுங்கிற அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லா நிறைய எண்ணெய் ஊற்றினா தான் இன்னும் இது கிறிஸ்பி வரும். இது ஸ்லிம்லேயே வச்சு வேக வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், இது பெருசில் வச்சிடக்கூடாது. பாருங்கள் இன்னொருக்கா ஊற்றி காட்டுறேன் எப்படின்னு. இன்னொரு கல்லில் வச்சு ஊற்றி காட்டுறேன். இது வேகிறதுக்குள்ளார இன்னொரு கல்லையும் இந்த மாதிரி பக்கத்துலேயே வச்சு நான் ஊற்றி காட்டுறேன். பாருங்கள் இந்த தோசைக்கல்லையும் அதே மாதிரி தோசைக்கல் சூடாயிடுச்சு. இப்போது மேலேருந்து இந்த மாதிரி நான் ஊற்றுறேன். பார்த்தா உங்களுக்கே தெரியும் எப்படி ஊற்றுறேன் பார்த்தீங்களா. மேலேருந்து இந்த மாதிரி ஊற்றிக்கிறேன். இது போல் ஊற்றிட்டு இதுக்கு இப்படி முடிஞ்சிச்சுன்னா கை இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இப்படி எடுத்து கூட நம்ம இலக்கி விடலாம். இந்த மாதிரி இலக்கி ஊற்றி விட்டுட்டு நம்ம தோசை தவா பிடிச்சி இலக்கி கூட ஊற்றலாங்க. இப்போ வேணுங்கிற அளவுக்கு எண்ணெய் வந்துட்டு ஊற்றிக்கிறேன். நான் வந்துட்டு ஒரு நிறைய எண்ணெய் ஊற்றி சுடும்போது கொஞ்சம் கிறிஸ்பினஸ் ரொம்ப 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 நல்லா இருக்குங்க. சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சுகர் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணுறது வந்துட்டு கலருக்கு வேண்டிதாங்க. நீங்கள் வேண்டான்னா அந்த சுகரை கூட அவாய்ட் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ மடக்கும் போதே எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுது இல்லையா. இந்த சின்னதில் வச்சு ஸ்லிம்லேயே வச்சு சுடும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க. இதை வேணால் நம்ம நாளாக கூட மடக்கி எடுக்கலாம். இப்போ பாருங்கள் எண்ணெய் ஊற்றி நல்லா இதை மாதிரி இதை திருப்பி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த மாதிரி நம்ம ரவா தோசை, கிறிஸ்பியான ரவா தோசை வந்துட்டு ரெடி ஆகிடுச்சுங்க. நான் உங்களுக்கு மறுபடியும் சுட்டு காட்டுறதுக்கு வேண்டிட்டு எப்படி சுடணும்னு உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்கு வேண்டி தான் இந்த மாதிரி பாருங்கள் நல்லா எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி நான் ஊற்றி விட்டுட்டேன். உங்களுக்கு கிளாஸ்லேயே கூட எடுத்து ஊற்ற தெரியும்னா நீங்கள் கிளாஸில் கூட எடுத்து ஊற்றலாங்க. இந்த மாதிரி கரண்டி வேண்டான்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நம்ம ரவா தோசை பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இது மாதிரி ஒருக்கா செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக